Hi friends, welcome to my exam 100 better 247 Tamil. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா தமிழக அரசு ஊரக வளர்ச்சி துறையில இருந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவே பணிப்பார்வையாளர் இளநிலை வரை தொழில் அலுவலர் இந்த மாதிரி போஸ்டிங் வந்து எடுக்க போறாங்க. ஸோ அனுமதிக்கப்பட்ட மொத்த பணியிடங்கள் நிறைய இருக்குது, ஆனால் தற்போது நேரடி நியமனம் மூலம் கொஞ்சமான பதவி தான் எடுக்க போகிறாங்க. ஸோ டோட்டலாக ஒரு 777 பதவிகள் தற்போது எடுக்க போகிறாங்க. காஞ்சிபுரத்துக்கு 8, செங்கல்பட்டு 14, திருவள்ளூர் 28, கடலூர் 39, விழுப்புரம் 17, கள்ளக்குறிச்சி 17, வேலூர் 16, திருப்பத்தூர் 16, ராணிப்பேட்டை 19, திருவண்ணாமலை 80, சேலம் 53, நாமக்கல் 43, தருமபுரி 23, கிருஷ்ணகிரி 33, ஈரோடு 17, கோயம்புத்தூர் 17, திருப்பூர் 25, நீலகிரி 9, தஞ்சாவூர் 27, நாகப்பட்டினம் 18, திருவாரூர் 14. ஸோ தற்போது இந்த திருவாரூருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, மற்ற மாவட்டங்களுக்கு உடனடியே வந்துடும், வரும்போது தெரியப்படுத்துகிறேன். திருச்சிராப்பள்ளி 22, கரூர் 16, பெரம்பலூர் 16, அரியலூர் 16, புதுக்கோட்டை 36, மதுரை 11, தேனி 12, திண்டுக்கல் 26, ராமநாதபுரம் 20, விருதுநகர் 20, சிவகங்கை 12, திருநெல்வேலி 4, தென்காசி 15, தூத்துக்குடி 17, கன்னியாகுமரி 3. ஆக மொத்தம் 777 பதவிகள் எடுக்க போகிறாங்க தற்போது. ஸோ இதுக்கான லிஸ்ட்டை அனுப்ப சொல்லி கேட்டிருக்கிறாங்க. தற்போது திருவாரூர் மாவட்டத்தில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, மற்ற மாவட்டத்துக்கு வரும்போது நான் தெரியப்படுத்துகிறேன். அந்தந்த மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் அது இருக்கும். ஸோ இதற்கு திருவாரூர் மாவட்டத்துக்கு கடைசி தேதி December 3, அதுக்குள்ளே நீங்கள் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இது வந்து டிராஃப்டிங் ஒர்க்கு, ஸோ அதனால் இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, பணியின் பெயர் பணி பார்வையாளர் இளநிலை வரை தொழில் அலுவலர். ஸோ பணியின் தன்மை என்னென்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களை செய்து முடித்தல் மற்றும் இதர அனைத்து திட்ட பணிகளையும் மேற்பார்வையிடுதல் அந்த மாதிரி பதவிகள். ஸோ சம்பளம் நல்ல சம்பளம், 35,400 ப்ளஸ் கொடுக்குறாங்க. வயது பொறுத்த வரைக்கும் 2020 July 1, அதாவது 1/7/2020 அன்னைக்கு கணக்குப்படி 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்த பணியிடம் 14, திருவாரூர் மாவட்டத்துக்கு 14. ஆக மொத்தம் ஒவ்வொரு மாவட்டத்தையும் சேர்த்து 777 இருக்குது. இடஒதுக்கீடு அந்த 14 போஸ்ட்டும் யார் யாருக்கு ஒதுக்கப்பட்டுருன்னு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து ரெகுலரில் படிச்சிருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் பார்ட் டைமாகவும் படிச்சிருக்கலாம். ஆனால் வந்து டிஸ்டன்ஸ் மோடில் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. கடைசி நாள் திருவாரூருக்கு December 3, ஓகேவா? இதுக்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு இருக்குது. அது கூட உங்களோட கல்வி சான்று, சாதி சான்று, முன்னுரிமை இருந்துச்சுன்னா அதுக்கான சான்று. ஸோ இந்த மாதிரி உங்களோட டிசி, ஐடி ப்ரூஃபு, எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணது, இந்த மாதிரி மற்ற ஜெராக்ஸு, தேவையான ஜெராக்ஸ் எல்லாமே இணைச்சிக்கோங்க. எல்லா ஜெராக்ஸ்லையும் உங்களோட கையெழுத்த போட்டுக்கோங்க. இணைச்சிட்டு மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி பிரிவுக்கு அலுவலக வேலை நாட்களில் காலை 10 மணிலேருந்து நீங்கள் 5:30 மணிக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி நேர்லேயோ இல்லைன்னா பதிவு தபால் மூலமாக நீங்கள் அனுப்பிக்கலாம். மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி பிரிவு, அறையின் 60, 2ம் தளம், மாவட்ட ஆட்சியரகம், திருவாரூர் மாவட்டம் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் நேரில் போய் கொடுத்துக்கலாம், என்ன பதிவு அஞ்சல் மூலமாக அனுப்பிக்கலாம். 3/12/2020 உள்ள, ஓகேவா? ஸோ இதற்கு வந்து எக்ஸாம் நடைபெறும் எழுத்து தேர்வு வந்து உங்களோட டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனுக்கு 100 மார்க்கு உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும், அப்ஜெக்டிவ் டைப்பில். அதில் எடுத்த மதிப்பெண் மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. மற்ற விவரங்கள்லாம் மற்ற மாவட்டங்களுக்கு வரும்போது அடுத்த கட்ட விவரங்கள் அவங்க தெரிவிக்கும் போது நம்ம சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ திருவாரூர் மாவட்டத்தில் இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மாவட்டத்துக்குமே இது வரும், ஸோ நம்ம இதுக்கு வரலையே அப்படின்னு நினைக்காதீங்க. 777 போஸ்ட் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த திருவாரூருக்கும் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.